வாழ்வுடன். நாம் வணங்கும் தெய்வம் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையின் ஆசியுடனும், என்னை பெற்றெடுத்த தெய்வம் என் தந்தை கணேசம் பிள்ளை ஆசீர்வாதத்துடனும், நான் உங்கள் டைகர் சிவா. இன்று இந்த முகநூல் வழியாக எனது தமிழ் சொந்தங்களையும் எனது இன சொந்தங்களையும் வருங்கால இளம் வெள்ளாள வேளாள சிங்கங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் டைகர் சிவா. இன்றளவு ஒரு சிறிய சங்கடங்கள் தமிழகம் முழுவதும் பரவிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் ஒரு தொற்று நோய் மாதிரி பரவிக்கொண்டும் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த கொரோனாவை போல். அது என்னவென்றால், வெள்ளாளர்கள் வேளாளர்கள் அதிமுகவை ஆதரிக்கணுமா இல்லை டிஎம்கே ஆதரிக்கணுமான்ற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு. அதற்கு நான் ஒரு என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், ஒரு விளக்கம். வெள்ளாளர் வேளாளர்கள் 1947 சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இன்றளவு வரை, அதற்கு முன்னதாக நாம் மன்னராட்சியில் இருந்தோம், படைத்தளபதியாக இருந்தோம், மந்திரியாக இருந்தோம், காலாட்படையாக இருந்தோம், வில்லாட்படையாக இருந்தோம், யானைப்படையில் இருந்தோம், குதிரைப்படையில் இருந்தோம், காலாட்படையிலிருந்து ராஜ்யசபையில் உட்கார்ற வரைக்கும் எல்லாமே நாம இருந்தோம். இன்றளவு வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாறை எவனாலும் மாற்ற முடியாது. யார் மாற்ற நினைத்தாலும் அது கடலை வந்து கண்ணை மூடிக்கிட்டா கடல் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கடலை அழிஞ்சு வச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோதான் நம்ம கடலுக்கு முன்னாடி நின்று நம்ம ரெண்டு கையையும் மறைச்சு கடல் தெரியலேன்னு சொன்னோம்னா அவன் முட்டாள். நம்ம கண்ணைத்தான் மறைச்சிக்கிறோம், கடலை மறைக்க முடியாது, கடலை அழிக்க முடியாது. அந்த மாதிரி கடல் ஆழம் பெற்றவர்கள், வரலாறு உடையவர்கள் நாம் வெள்ளாள வேளாள இன சொந்தங்கள். ஆதலால் 1947 சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் யாரையாவது சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனால் நாம் முன் இருப்பதற்கு யோசனை செய்து கொண்டிருக்கிறோம். முன்னால் நின்றால் சிலவுகள் ஆகிவிடுமா, இல்லை பகைவன் நம்மளை எதிர்ப்பானா, நம் குடும்பங்களை எதிர்ப்பானா, நம் தொழில்துறையை முடக்குவானா என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். நாம் எதற்கு துணிந்து நின்றாலும் அந்த இடத்தில் 100 பேற்றுக்கு நாம் சமம் துணிந்தவன். அதே இது துணிவு இல்லாதவன் 1000 பேர் பாதுகாப்பு இருந்தாலும் அவன் கோழை. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க என் தமிழக இனச்சொந்தங்களே, வெள்ளாள வேளாள இனச்சொந்தங்களே. இன்றளவும் கண்மூடித்தனமாக ஒரு மூடநம்பிக்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அரசியல் வாழ்க்கையில். எவனாவது ஒருவனை நாம் சார்ந்து வாழ்வோமா, இவன் கட்சியில் பதவி கிடைக்குமா, அவன் பாதுகாப்பு கிடைக்குமா, அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஏன் புதிதாக ஒரு அத்தியாயத்தை உண்டு பண்ணக்கூடாது, ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது, நாம் பல பேர்த்துக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? நம்ம இருப்போம் பாதுகாப்பாக, நம்ம ஒரு செக்யூரிட்டி கொடுப்போம். நம்ம இனத்தில் உள்ள தொழிலதிபர்களுக்கும் அரசியல் சாணக்கியர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அதுக்காக இளைஞர்கள் முன்னெடுத்துவாங்க. நம்மளை நம்ம பாதுகாத்துக்குவோம், யாரையும் நம்ம பாதுகாக்கணும், யார் நம்மளை பாதுகாக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த அரசியல் களத்தில் தன்னை தானே பாதுகாத்து கொள்பவன் மட்டும்தான் நீடித்து வாழுவான், நீடிக்கப்படுவான். பயந்து வாழவே கூடாதுங்க. அந்த பயந்து வாழ்கிற வாழ்க்கை 100 வருஷம் வாழ்ந்தாலும் கோழைத்தனமான வாழ்க்கை தான். 1 வருடம் 1 நாள் வாழ்ந்தாலும் வீரன் வீரனாக சாக வேண்டும். கோழைத்தனம் என்பது நம் வரலாற்றும் கிடையாது, நம் இனத்தின் அடையாளமே கிடையாது. எதற்கும் துணிந்தவர்கள் தமிழ் சொந்தங்கள், வெள்ளாள வேளாள இன சொந்தங்களே. நாம் ஏடிஎம்கே ஆதரிப்போமோ டிஎம்கே ஆதரிப்போமோ வேண்டாம். நமக்கான ஒரு தளம் உண்டாகிவிட்டது. 37 மாவட்டங்களை மீறி 38 மாவட்டங்களிலும் கால் ஊன்றிவிட்டது. நமக்கான ஒரு தளத்தின் தலைவன் உருவாகிவிட்டார். அந்த தலைவனின் வழியில் நாம் சென்று நம்மினத்தை நம்ம பாதுகாப்போம், நம்ம வரலாறை நம்ம பாதுகாப்போம், நம்ம வரலாறை நம்ம மீட்டெடுப்போம். இனியும் ஏன் மாற்றாங்கட்சியில் 10-11 இருப்பதை விட உற்றான் கட்சியில் ஒரு 3வது நபராகவோ 2வது நபராகவோ ஏன் பங்கு வகிக்கக்கூடாது? நமக்கான ஒரு தளம் இல்லை, அதனால் நம்ம அடுத்தவங்க ஆதரவுலேயே வாழ்ந்தோம், அடுத்தவங்களுக்கு ஆதரவையே கொடுத்துக்கிறதோம். நமக்கான தளம் ஒன்று உருவாகி விட்டது.
அப்புறம் ஏன் சங்கடங்கள்? அந்த சங்கடங்கள் எல்லாத்தையும் ஓரமிட்டி வைத்துவிட்டு நமக்கான ஒரு தளம் உருவாகிவிட்டது. அந்த தளம் நமக்காக பாதுகாப்பு இருக்கும், அந்த தளத்துக்கு நாம் ஒரு படைத்தளபதியாக இருப்போம் என்று உறுதியெடுத்து எங்கள் தலைவன் பாதுகாப்பு பாதுகாவலன், இன பாதுகாவலன், இன போராளி, இனத்திற்காக நாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் அண்ணா சரவணன் அவர்கள் தலைமையில் இயங்கும் எங்களது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் தளபதி திரு அண்ணன் பந்தல் ராஜா வகிக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம், எங்களது பாதுகாவலன் எம்என்பிஆர் வகிக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து நமது தமிழ்குடிகள் வருங்கால இளைஞர்கள் வெள்ளாளனை காக்க வெள்ளாளனே எகுண்டெழுந்து வா என்று நினைக்கும் எங்களது உணர்வுமிக்க வெள்ளாள வேளாள இளஞ்சிங்கங்கள் நம் தளத்தில் இணைந்து செயல்படுமாறு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களது வெள்ளாளர் முன்னேற்ற கழக சார்பாகவும், இதுவரைக்கும் எங்களது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக இருந்தது, இன்று நம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் என்று அழைப்போம். நம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துக்கு வாங்க, நம்ம எல்லாரும் இணைஞ்சு செயல்படுவோம், நமக்கான ஒரு அரசியல் பாதை ஒன்று ஒன்று, அரசியல் களம் ஒன்று ஒன்று, நமக்குன்னு ஒரு இடம் ஒன்று ஒன்று, அந்த இடத்தை எட்டி பிடிக்கும் வரை லட்சியங்களை மூச்சு பிடித்து செயல்பட்டு அந்த இலக்கை அடைவோம். நமது இனத்தின் பாதுகாப்போம், நமது இனத்தின் வரலாறை பாதுகாப்போம், இன மக்களை பாதுகாப்போம், வருகின்ற நம் இன அடுத்த தலைமுறைகளை பாதுகாப்போம். உணர்வோடு வாரியர் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இணைந்து செயல்படுவோம். என் வீர வெள்ளாள வேளாள இளைஞர்களே, என் தமிழ் சொந்தங்களே, இனியும் கண்மூடித்தனமாக நாம் இவருக்கு ஆதரவு கொடுத்தோம், இதை சாதித்தோம், அவருக்கு ஆதரவு கொடுத்தோம், இதை சாதித்தோம் என்று நினைப்பதை விட சம்பாத்தியங்கள் கிடைக்கலாம், பணம் பதவிகள் கிடைக்கலாம் மாற்றானுக்கு ஆதரவு கொடுத்தால், ஆனால் நம் வரலாறு கிடைக்குமா? நம் பெயர் மறுபடியும் மீண்டு கிடைக்குமா? நம் பெயரை மீட்டெடுக்க என்ன வழி? நம் இனத்தில் இணைந்து செயல்படுவோம், இனத்திற்கான ஒரு வரலாற்றை உருவாக்குவோம், வரலாற்று உடையவன் வரலாற்றை பாதுகாப்போம். இதுபோல் ஒரு வரலாற்றுடைய இனம் இனி உருவாகுமோ என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பிறப்பெடுத்ததற்கு நான் இனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இன தமிழ் சொந்தங்களிலே இந்த இனத்தில் பிறந்தேன் என்று எனக்கு ஒரு பாக்கியம் என்று என் ஆண்டவனை தொழுது வேண்டிக் கொள்கிறேன். வருங்கால இளைஞர்களே, இளைஞர்களே, இளைஞிகளே, இளஞ்சிங்கங்களே, இளம் பெண் சிங்கங்களே, என் தந்தை தாய்மார்களே, அண்ணன் சகோதரிகளே, அனைவரும் இதில் இணைந்து செயல்படுவோம். ஒன்றிணைந்து உரத்த குரலில் கூறுவோம், நான் வெள்ளாளன் வேளாளன் என்று ஒன்றிணைந்து உரத்த குரலில் கூறுவோம், எங்கள் தலைவன் அண்ணா சரவணன் என்று வெகுவாக வெகுண்டெழுந்து வாரே என் இன சொந்தங்களே. இனியும் நாம் குழப்பத்தில் வாழ வேண்டாம், நமக்கான ஒரு தளம் ஒன்று ஒன்று உண்டென்றால் அந்த தளம் விஎம்கேவாக இருக்க வேண்டும், அந்த தளத்தின் தலைவன் அண்ணா சரவணனாக இருக்க வேண்டும். அதனால் இளைஞர்களே, இனியும் குழப்பத்தில் மூழ்கி போக வேண்டாம், நமக்கான ஒரு தளம் கிடைக்கும் வரை நீங்கள் தவித்து கொண்டிருந்தீர்கள், தளம் ஒன்று உண்டு, அதில் இணைந்து செயல்படுவோம் என்று நினையுங்கள். நம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகமே நம் இலக்கு, அதன் வெற்றியே நமது லட்சியம், இதன் மூலம் நம் வரலாற்றை நாம் பாதுகாத்து வென்றெடுப்போம். ஒட்டுமொத்த கூட்டு முயற்சி தான் என்னைக்கும் ஜெயிச்சிருக்கு. அதனால் பட்டங்களால் விரிஞ்சிருக்கும் சான்றோர்களே, ஆன்றோர்களே, நீங்கள் 1947 வருடத்தில் இருப்பது போல் இருந்து விடாதீர்கள். இது 2022. இனி வரும் காலங்களில் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு நல்வழியை ஒற்றுமையை உண்டாக்குங்கள். பட்டங்கள் வேண்டாம், பதவிகள் வேண்டாம், பணங்கள் வேண்டாம், இலக்கு ஒன்று என் இனத்தின் பெயர், அதை வென்று காட்டுவோம் என்று ஒன்றிணையுங்கள். எங்கள் வெள்ளாள வேளாள இன சொந்தங்களை ஒன்றிணைந்து வாரீர், எங்கள் இளைஞர்களை ஒன்றுபடுத்துங்கள். பட்டங்களால் பிரிவினைப்படுத்தி பிரிந்து பிரித்து விட வேண்டாம், பிரித்தாடும் கூட்டம் நிறையாக உண்டு.
நாம் ஒன்று கூடுவோம் என்று தெரிந்தால் பிரித்தாடும் கூட்டம் செம்பரியாடு கூட்டம் போல் நம்மளை சூழ்ந்து இருக்கும். அதையும் மீறி நாம் ஒன்றிணைந்தால் மட்டுமே நம் லட்சியங்கள் பாதுகாக்கப்படும், வெல்லப்படும். இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் எனது சொந்தமான இளைஞர் பெருமக்களே. இனியும் நாம் குழப்பத்தில் ஆள வேண்டாம், குழப்பத்தில் மூழ்க வேண்டாம். நம்முடைய ஒரே இலக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம், அதில் இணைந்து செயல்படுவோம். இதில் இணைவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் உண்டு, மாவட்ட தலைவர்கள் உண்டு. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்கள அலைபேசியில் அழைங்க, அதில் இணைந்து செயல்படுங்க. இந்த முகநூல் வாயிலாக என்னை கண்காணிக்கும் எனது சொந்தங்களே, உங்களுக்காக எனது அலைபேசி நம்பரை இதில் பதிவிடுகிறேன். முடிந்தளவு உணர்வுள்ள இளைஞர்கள் கண்டிப்பாக இதில் இணைந்து செயல்படுங்கள், பலன் உண்டு. முயற்சிக்காதவனுக்கு பதவிகள் கிடையாது, வெற்றிகள் கிடையாது. முயற்சி கொண்டே இருப்போம், நமக்கான நேரம் அமையும் வரை, கிடைக்கும் வரை. எனது அலைபேசி நம்பர் 8973 1944 3434. மறுபடியும் பதிவிடுகிறேன், 8973 1944 3434. இதுதான் என்னுடைய அலைபேசி நம்பர். என்னுடைய பெயர் டைகர் சிவா. 1000 பேர் 1000 கருத்துகள் கூறினாலும் நம்முடைய இலக்கும் கருத்தும் ஒரே குரலில் ஒரே மித்தமாக செயல்பட வேண்டும் என் வெள்ளாள வேளாள இன சொந்தங்களை. வாழ்க வளமுடன், வாருங்கள், ஒன்றிணைந்து செயல்படுவோம், வென்று காட்டுவோம். தமிழ்நாட்டின் சட்டசபையின் அரியணை நமக்கானது, நாம் அதை வென்றெடுப்போம். நமக்கு துணை புரிந்து நமது வரலாற்றை பாதுகாக்க யார் செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு துணையாக நிற்போம். எவரும் செயல்படாத நிலையில் அந்த பொறுப்பை, அந்த இடத்தை நாம் கையில் எடுப்போம், வென்று காட்டுவோம். வாருங்கள் வீர வெள்ளாள வேளாள இன சொந்தங்கள், வாருங்கள், வாழ்க வளமுடன். ஜெயஹிந்த். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.